சென்னை மாநகராட்சியில் ஏற்பட்டிருந்த கொரோனா பீதி என்பதை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து உயிரிழப்பு என்பது வேகமாக வருவதை தடுத்து நிறுத்தி அதேபோல் நோயாளிகளின் எண்ணிக்கையை விட நோய் குணமாகி மருத்துவ சிகிச்சை பெற்று திரும்பவுள்ள எண்ணிக்கையை அதிகரித்து இன்றைக்கு மாநகராட்சியை நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றுவதன் நோக்கத்தோடு இன்றைக்கு அண்ணா நகர் பகுதியிலே நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி அவர்கள் ஒரு 60 ஆண்களுக்கான மருத்துவமனையும் 40 கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான மருத்துவமனையும் துவக்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு கேஎம்சி மருத்துவமனையோடு இணைத்து 100 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனை இன்றைக்கு இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய மோகன் அவருடைய சீர் ஏற்பாட்டால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திறப்பு விழாவிலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் தயாநிதி மாறன் அவர்களும் மாநகராட்சியினுடைய சென்னை ஆணையாளர் அன்பிற்கினிய அருமை நண்பர் அவர்களும் அதேபோல் டிஎம்இ அவர்களும் அதேபோல் ஆர்டிசி அவர்களும் மாவட்ட செயலாளர் சித்தரசு அவர்களும் இந்த நிகழ்வில் இன்றைக்கு பங்கேற்று திறந்து வைத்திருக்கின்றோம். படிப்படியாக சென்னையை பொறுத்தளவில் இந்த கொரோனா பீதி என்பது முற்றிலுமாக அகற்றப்பட்டிருக்கின்றது. இந்த ஊரடங்கு சமயங்களில் மக்களுடைய பயன்பாட்டிற்காக ஏற்கனவே 5000 தள்ளுவண்டிகளிலே காய்கறி விற்பனைகளும் அதேபோல் 2000 குட்டி யானைகளில் காய்கறி விற்பனைகளும் என்றிருந்த நிலை போக உணவுப் பொருட்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்களை நேற்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு மாண்புமிகு சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினரும் நானும் சேர்ந்து நேற்றைக்கு ஒரு அற்புதமான திட்டத்தை துவக்கி வைத்தோம். சுமார் 7500 பேர்களுக்கு வீடு தேடி சென்று மளிகைப் பொருட்களை விநியோகிக்கின்ற முறை. அதில் கிட்டத்தட்ட இன்றைக்கு 3200 பேர் பதிவு செய்திருக்கின்றார்கள் அந்த ஆன்லைனிலே. இது நம்ம சென்னை என்ற செயலியிலும் தாங்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். ஒருங்கிணைந்து அதிக விலைக்கு விற்காமல் நியாயமான விலையில் தேவைப்படுபவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று விற்கின்ற பணியை நேற்றைக்கு தொடங்கி இருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு சிறு சங்கடமும் மக்களுக்கு ஏற்படாத வகையில் இந்த ஊரடங்கு காலத்தில் அற்புதமான ஒரு செயல் திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வகுத்து கொடுத்து அதை சுகாதாரத்துறையும் மாநகராட்சியும் நாமும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இணைந்து மக்களை காப்பாற்றுகின்ற சீரிய பணியில் ஈடுபட்டு வருவது மக்களை நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றியது எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருகின்றது. நேற்றைய தினம் கூட ஒவ்வொரு பேக்கேஜையும் நம்முடைய வணிக நலப்பேரவை அமைப்புடைய தலைவர் விக்ரமராஜ் அவர்களும் மாநகராட்சி ஆணையாளரும் அறிமுகப்படுத்தினார்கள். ஒரு 12 பொருட்கள் அடங்கிய மளிகைப் பொருட்கள் 350 என்றும் அதேபோல் ஒரு 18 பொருட்கள் அடங்கிய மளிகைப் பொருட்கள் 450 என்றும் அங்கே அறிமுகப்படுத்தினார். ஆன்லைனிலேயே அதற்குண்டான விலை நிர்ணய பட்டியலையும் தெரிவித்திருக்கின்றோம். கூடுதலாக இப்படி யாராவது விற்பது கவனத்திற்கு வந்தால் உடனடியாக மாநகராட்சியில் குறைகளுக்கு என்று ஒரு செயலியை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதில் தகவலை பகிர்ந்துட்டால் உடனடியாக அந்த குறைகளும் களையப்படும். இப்போ காய்கறி ஓபன் பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேனரை வந்து மறுபடியும் அவங்களா புதுசாக அடிச்சுட்டு அதே இடத்துல முதல்ல வந்து நடமாடம் காய்கறி பார்த்தீங்கன்னா வந்து மயிலாப்பூரில் வந்து மூணு வந்து எங்கே கடை இருந்துச்சோ அங்கேயே அவ்வளோ ப்ரோடாக இருக்குது, அவங்க முழுவதும் அங்கேருந்து கடையை வச்சுக்கிறாங்க. அதே போல் விலையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் ஒரு விலை கொடுத்துருக்குது, அதை விட 4 மடங்கு அதிகமாக விற்கிறாங்க. யாருமே நல்லா எப்படி வந்து தர மற்ற டைம் இருக்கோ அதே மாதிரி கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. அரசினுடைய கவனத்திற்கும் சென்னை மாநகராட்சியுடைய கவனத்திற்கும் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். உடனடியாக மாநகராட்சி ஆணையாளர் அது குறித்து கள ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோடு நீங்கள் தெரிவித்த இந்த கருத்திற்கும் உடனடியாக நிவாரணம் பெற்று தரப்படும். இன்னொரு விஷயம், அதாவது மாநகர காய்கறிகள் பொறுத்தவரையிலே அத்தோடைய உத்தேசிக்கப்பட்ட ரேட் வந்து டெய்லி மாநகராட்சியுடைய செயலியில் போடுறோம். மாநகராட்சி சென்னை கார்பரேஷனில் கூட போட்டிருக்கோம், இன்னைக்கு கூட போட்டிருக்கோம்.
அதுவிட பல மடங்கு எங்கெங்க இருந்தால் பொதுமக்கள் வந்து அந்த சொல்லக்கூடிய ஃபோன் நம்பரை சொல்லிட்டு அல்லது எங்க கவனத்துக்கு கொண்டு வந்தால் நாங்கள் உரிமம் நாங்கள் நேற்று நைட்டே சொல்லிட்டோம் செக் பண்ணி வைங்க எங்கேயாவது அதிகாரிகள் விடுத்தால் அந்த ஜோனல் ஆஃபீஸர் அந்த உரிமையும் திருப்பி பெறுவதாக அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கோம் அநேகமாக அப்படி பல மடங்கு டெஃபினெட்லி இருக்காது ஒவ்வொரு ரேட் ஒவ்வொரு ஏரியாவிலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ட்ராவல் சார்ஜஸ் தூரத்தில் இருக்கும் பட் எங்கேயாவது அதான் ரொம்ப வந்து இது மாதிரி ராஜ்யமாக ரேட் காய்கறிகள் பொறுத்தவரையில் இருந்தால் சொல்லுங்க வீல் கேன்சல் த லைசன்ஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ மளிகை ஜமான் பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஏரியாவிலே இப்போ வந்து ஆனரபிள் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க 3200 இப்போ லேட்டஸ்ட் 3600 மேற்பட்ட வந்து சூப்பர் ஹோல்சேல் ஸ்டோர்ஸ் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி நம்ம கேட்கலாம் சார் நீங்கள் எங்களுக்கும் அரிசி இவ்வளோ வேணும் சுகர் இவ்வளோ வேணும் பருப்பு இவ்வளோ வேணும் அப்படி சொல்லிடலாம் எவ்வளோ என்ன ரேட் இருக்கு மக்களே கேட்கலாமா அந்த ஃபோன் நம்பரில் அவர் வந்து அதிகமாக ரேட்டில் விற்றால் அடுத்த கடைக்காரர் அதே நம்பர் நம்மக்கிட்ட ஒரு ஒவ்வொரு ஏரியாவிலே 100-200 பேரோட வரிசை பட்டியல் இருக்குது ஒருத்தர் அதிகமாக ரேட்டில் விற்க மாதிரி இருந்தால் அடுத்த ஆள் வந்து ரேட் வந்து யார் சரியானது இருக்கோ அது சாய்ஸ் மக்கள்கிட்ட இருக்குது அதுலேயே ஆர்டர் பண்ணி தன்னுடைய வீட்டிலே வந்து மளிகை ஜமான் ட்ராப் பண்ணால் நம்ம சொல்லிடலாம் இல்லை சார் கேட்டது நீங்கள் இந்த வியாபாரத்திற்காக தள்ளுவண்டிக்காக கொடுத்தப்பட்ட பேனர்களை போலியாக அவர்கள் போலியாக போலியில் அந்த பேனர்களை அவர்கள் ஏற்கனவே எங்கே கடை வைத்திருக்கிறார்களோ அங்கேயே அந்த பேனரை வைத்து அங்கேயே தொடர்ச்சியாக வியாபாரம் செய்வதாக கூறினீர்கள் உடனடியாக மாநகராட்சி ஆணையாளர் கவனத்திற்கு கொண்டு சென்று சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை கள ஆய்வு செய்து அப்படி ஏதாவது இருந்தால் அது தவிர்க்கப்பட்டு தள்ளுவண்டியில்தான் வீதி வீதியாக சென்று விற்க வேண்டும் என்ற ஆணையை உத்தரவை மாநகராட்சி ஆணையாளர்கள் பிறப்பிப்பார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க